இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகின்ற ஜபத்தின் தலைப்பானது சாப்பிடுவதற்கு முன் செய்யப்படுகின்ற ஜபம். இந்த பழக்கம் வேதாகமத்தில் இருந்திருக்குதா? வேதாகமத்தில் யாராவது சாப்பிடுவதற்கு முன் ஜபம் செய்திருக்கிறாங்களா அப்படின்னு நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, சாப்பிடுவதற்கு முன்பதாக ஜபம் செஞ்சுருக்கிறாரு. ஏன் ஜபம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறேன் நான் சொல்கிறேன். முதலாவது பாயிண்ட், ஒவ்வொரு வேளை உணவும் நமக்கு அதிசயமாகவும் அற்புதமாகவும் தான் கையில் கிடைக்குது. ரெண்டாவது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மன திருப்தி உடையவர்களாக ஆண்டவரிடத்தில் மனதார நன்றி சொல்லுகிறவர்களாக என்ன பண்ணணும் இருக்கணும். மூணாவது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் சாப்பிடுவதற்கு முன் ஜெபிக்கின்ற ஜெபம் பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. நான்காவது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், செய்த கரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் தாமே சாப்பிடுவதற்கு முன் ஜெபித்து உங்களுடைய நன்றி உணர்வை அவருக்கு வெளிப்படுத்தும்படியாக உதவி செய்வாராக.